ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பைச்சமயத்துலேருந்து உங்களுடைய ஞானசந்திரம் பேசுகிறேன் ஸோ டிஎன்யூஸ் ஆர்ப்பி பிசி எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுக்கு நம்ம இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் இருக்குது லிங்க் போய் எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் டெலகிராமில் இருந்து நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க நம்ம கொடுக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பிவிசி என்பதன் விரிவாக்கம் என்ன பிவிசி என்பதன் விரிவாக்கம் என்ன ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் நல்லா பாருங்க நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஜஸ்ட்டு நான் ஒரு கைடன்ஸ் தான் ஃபைனலாக ஆன்சர் நான் டிக் பண்ணி காட்டிடுறேன் ஆப்ஷன் ஏ பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாலிவினைல் நைட்ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அடுத்து பாலிவினைல் ஹைட்ரேட் டி ஆப்ஷன் பாலிவினைல் குளோரைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சரியான ஆன்சர் நான் டிக் பண்ணிடுறேன் நீங்களும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஏ பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்கள் ஒளி புகா பொருள் எந்த நிறமுடையதாக இருந்தாலும் இதன் நிழலின் நிறம் என்ன ஸோ இது ஒரு பேசிக்கான கொஷின் ஆப்ஷன் ஏ வெண்மை பி பொருளின் நிறம் சி கருமை டி சிவப்பு ஆன்சர் வந்து ஆக்சுவலா ஆப்ஷன் சி கருமை என்பது சரியான பதில் மிகவும் நீளமான செல் எதுன்னு கேட்டிருக்கேன் எலும்பு செல் நரம்பு செல்லா அல்லது தசை செல்லா அல்லது ரத்த செல்லா மிக நீளமான செல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடியது ஆப்ஷன் பி நரம்பு செல் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் நிலக்கரியை எரிக்கும் போது அதன் வேதியாற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஸோ எரித்தால் என்ன வேதியாற்றல் நிலக்கரியில் இருக்கக்கூடிய போது அதன் வேதியாற்றல் என்னவோ மாறுது ஸோ ஹீட்டாக மாறும் ஆப்ஷன் ஏ வெப்பம் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உடலியக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது எது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் நம்மளுடைய உடலியக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது கால்சியமாக புரதங்களாக தாது உப்புக்களா அல்லது இரும்பா எது நம்ம உடலை கசையில ஒழுங்குபடுத்தும் சரியான ஆன்சர் நான் டிக் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சி தாது உப்புக்கள் அடுத்த கொஷின் ஒரு மணி அப்படிங்கிறது எவ்வளோ வினாடி அப்படின்னு கேட்டிருக்கேன் இது ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மணிங்கிறது எவ்வளோ வினாடி அறுபதா மூ மூவாயிரத்தி அறுநூறா இருபத்தி நாலா அல்லது ஆயிரமா சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மூவாயிரத்தி அறுநூறு என்பது சரியான பதில் அடுத்தது ஏழாவது அழுத்தி விடப்பட்ட சுருள் கம்பியில் ஏற்படும் மாற்றம் ஸ்ப்ரிங் நம்ம பார்க்கறோம்ல அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அது மீளா மாற்றம் மீல் மாற்றம் கால மாற்றம் உமில் மாற்றம் அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்ப்ரிங்கு அப்படிங்கிறது என்னாகும் அது ஒரு மீள் மாற்றம் அப்படிங்கிறது ஆன்சர் பி சரி ஸோ அடுத்தது எட்டாவது கொஷன் பார்த்துடலாம் எட்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் டேஸ் மூலமாக சுவாசம் நடைபெறுகிறது அதாவது தாவரத்தில் எதன் மூலமாக சுவாசமானது நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்கேன் மூச்சுக்குழல் காற்று நுண்ணறை இலைத்துளை கனிகள் எதன் மூலமாக சுவாசம் நடக்கிறது கெஸ் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் சி இலைத்துளை என்பது சரியான பதில் பெட்ரோல் என்பது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் என்பது திண்ம எரிபொருளாக அதிகம் தீப்பற்றக்கூடியதா அல்லது முற்று பெறா எரிதலாக மெதுவாக தீப்பற்றுதலா ஸோ நம்ம ஆன்சரு டிக் பண்ணிடலாமா அதிகம் தீப்பற்றக்கூடியது ஓகேங்களா அடுத்தது பத்தாவது வீணா பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சூரியன் குவியாடி நிறைமாலை காகிதம் எறிதல் இது மேட்ச் பண்ணலாமா சூரியன் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி மூலம் அப்படின்னு நம்ம சொல்லலாமா மேட்ச் பண்ணலாம் ஒன்றுக்கு நாலு அப்போ ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் நாலு நாலுன்னு ஆரம்பிக்குது அப்போ ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம் அப்போ சியும் வராது டியும் வராது அடுத்தது குவியாடி குவியாடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒலிக்கதிர்களை விரிக்கும் அப்படிங்கிறது சரியான பதில் அப்போ ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு அப்போது மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கணும் நிறைமாலை நிறைமாலைங்கிறது மூணுக்கு ரெண்டு ஒளியின் நிறப்பிரிகை மூணுக்கு ரெண்டு அங்கே பார்த்திங்கன்னா தப்புது அப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் ஓகே அடுத்த கொஷின் பார்த்துக்கலாமா மலர் மொட்டாக இருக்கும் பொழுது டேஷ் பாதுகாக்கிறது ஒரு மலர் அப்படின்னு ஒரு செடியில் இருக்கக்கூடிய மலரை வந்து பாதுகாக்கக்கூடிய இதழ் எது அப்படின்னு தான் இந்த கேள்வி புள்ளி இதழ் அள்ளி இதழ் வேர் இலை அப்படின்லாம் கேட்டிருக்கேன் ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் ஏ புள்ளி இதழ் என்பது சரியான பதில் பன்னிராண்டாவது அப்படின்னா மொனிரா உலகில் டேஸ் உயிரினங்கள் அடங்கியுள்ளன ஸோ விக்டேகர் இப்போது லாஸ்ட்டு கொஷின் பேப்பரில் வந்து விக்டகருடைய ஐந்து உலக வகைப்பாட்டில் மூணாவது உலகம் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க மொனிரா அப்படிங்கிறது முதல் உலகம் அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எது அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பல செல்லா ஒரு செல்லா ஈஸ்டா அல்லது பென்சிலினா சரிங்களா அப்போ சரியான ஆன்சர் வந்து ஒரு செல் உயிரிகள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியாவை நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேனோ மீட்டர் என்பது ஒரு நேனோ மீட்டர் அப்படிங்கிறது டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்க கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள் பத்து நடுக்கு மைனஸ் பத்து மீட்டர் பத்து நடுக்கு மைனஸ் பன்னிரெண்டு மீட்டர் பத்து அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம சரியான ஆன்சர் இருந்து வந்து ஏபிசிக்குள்ளே தான் ஆன்சர் இருக்குது ஆன்சர் வேணா டிக் பண்ணுறேன் ஓகேங்களா ஆப்ஷன் சி பத்து பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் என்பது சரியான புது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களுக்கு உதாரணம் தருக சீக்கிரமாக வந்து தீப்பிடிச்சக்கூடிய பொருள் எது பாஸ்பரஸ் நம் சுவாசம் இரும்பு துருப்பிடித்தல் நீர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் என்ன டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ரொம்ப எக்ஸாக்டான ஆன்சர் எது ஆப்ஷன் ஏ பாஸ்பரஸ் என்பது சரியான பதில் இயங்கும் வாகனம் ஒன்றின் சக்கரம் வெப்பம் அடைவதற்கு காரணம் என்ன அப்போது போயிட்ருக்கக்கூடிய ஒரு வாகனத்தோடைய டயர் சரியா ஏன் வெப்பம் ஆகுது ஏன் சூடாகுது அப்படின்னு தான் அந்த கேள்வி எரிதல் உராய்தல் வெப்பம் ரப்பர் ஸோ சரியான ஆன்சர் உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சு உராயுதல் ஏன்னா ரோடும் டயரும் வந்து உராயிறதுனால வெப்பமானது உருவாகுது ஆப்ஸ் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் அமிலங்கள் டே சுவை கொண்டவை அமிலம் அமிலம்னால் என்னது ஆசிடா ஆசிட் எப்படி இருக்கும் ஸோ கசப்பு துவையா துவர்ப்பா அல்லது உவர்ப்பா அல்லது புளிப்பா ஆன்சர்ஸ் பண்ணிடலாமா ஆப்ஷன் டி புளிப்பு என்பது சரியான பதில் அடுத்த கொஸ்டின் பற்றாமா பதினேழாவது வினா மெழுகுவர்த்தி எரிதல் டேஸ் மாற்றத்திற்கு உதாரணம் ஆகும் ஒரு கேண்டல் வந்து எரியுது அப்படின்னா அது என்ன மாற்றம் மெழுகுவர்த்தி எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் மெழுகுவர்த்தி உருவாக்க முடியுமா இதே இயற்பியலில் மாற்றமாக இருந்தால் நம்ம ஒரு மாற்றம் நிகழ்ந்த பிறகு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக பழைய இயல்பு நிலைக்கு வரும் அது வந்து இயற்பியல் மாற்றமாக நம்ம சொல்லலாம் ஆனால் வேதியியல் மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பொருள் மாறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பழைய பொருளுக்கு கன்வெர்ட் ஆகாது அப்போ மெழுகுவர்த்தி என்பது ஒரு வேதியியல் மாற்றம் என்பது சரியான பதில் அடுத்து பார்த்தீங்கன்னா மின் உருகு இலையானது அதன் வழியே செல்லும் மின்னோட்டம் குறிப்பிட்ட டேஷ் உள்ள போது உருகிவிடும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயும் செகண்டு டெஸ்ட்லையும் நம்ம பார்த்த கொஷி நல்லா புரிஞ்சுக்கோங்க மின் பல்பில் இருக்கிற மின்நிலை வந்து எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பார்த்தோம் அது டங்ஸ்டன் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உருகு நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ மூணாவது கொஷின் பேப்பரில் என்ன கேட்குறோம் ஸோ எப்போ வந்து அது உருகும் அப்படின்னு கேட்குறோம் ஆப்ஷன் சிறும மதிப்பை விட அதிகமாக இருக்கும் பொழுது பி ஆப்ஷன் சிறும மதிப்பை விட குறைவாக இருக்கும் பொழுது சி ஆப்ஷன் பெரும மதிப்பை விட அதிகமாக இருக்கும் பொழுது டி ஆப்ஷன் பெரும மதிப்பை விட குறைவாக இருக்கும் பொழுது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பெரும மதிப்பை விட அதிகமாக இருக்கும் பொழுது அந்த இலையானது உருகிவிடும் அடைக்காத்தலுக்கு பிறகு கோழி முட்டைகள் டேஸ் நாளுக்குள் பிறகு குஞ்சு பொறிக்கும் ஸோ ஒரு ஒரு கோழி இருக்குது அது முட்டை போடுது அது அடைகாக்குது முட்டை போட்டப்பட அடை காத்தா எத்தனை நாள் கழிச்சு அது குஞ்சு பொறிக்கும் எல்லாத்துக்கும் நம்ம கோழி வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் இது ஒரு நல்ல ஒரு கொஷின் தான் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒரு நாட்களில் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணா ஆன்சர் படி இல்லாமா ஆப்ஷன் பி நைன்டீன் செவன்டி டூ என்பது சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னாட்டு அழகுமுறை எஸ்ஐ தொடங்கப்பட்ட ஆண்டு அதாவது பார்த்தீங்கன்னா இது தொடங்கப்பட்ட ஆண்டுங்கிறத விட நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே வந்து இதற்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொஞ்ச நாள் கழித்து எல்லாரும் எல்லா வெயிட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு மெத்தடு நைன்டீன் செவன்டி ஒன் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் என்பது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டாவது கேள்வி அழுத்தத்தின் அழகு என்ன அழுத்தத்தோடைய அழகு நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ நிமிடம் மீட்டர் நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ நியூட்டன் அப்படின்னு நாலு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன் அழுத்தத்தின் அழகு நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஏ ஆப்ஷன் என்பது சரியான பதில் கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்னன்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஆன்சரை நாலு ஆப்ஷன் நல்லா பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சால் டிக் பண்ணுங்க இல்லைன்னா ஃபைனலாக ஆன்சரை நான் டிக் பண்ணி காட்டுறேன் ஆப்ஷன் ஏ பத்தின அடுக்கு அஞ்சு நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ பி ஆப்ஷன் பத்தினடுக்கு ஏழு நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ சி ஆப்ஷன் பத்தினடுக்கு மூணு நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ டி ஆப்ஷன் பத்தினடுக்கு டூ நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ சரியான ஆன்சர் பண்ணிடலாமா ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் பத்தினடுக்கு அஞ்சு நிமிடம் மீட்டர் பவர் மைனஸ் டூ இருபத்தி நாலாவது வினா பாருங்கள் கரைசல்களின் வழியே மின்னோட்டம் பாயும்போது டேஸ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது கரைசலின் வழியே மின்னோட்டம் பொழுது என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது இது வந்து இயற்பியல் மாற்றத்தை ஏற்படுத்துதா அல்லது வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா அல்லது மாற்றம் எதுவும் ஏற்படவில்லையா அப்போ ஆப்ஷன் வந்து என்னென்னா ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் பி வேதியியல் மாற்றம் என்பது சரியான பதில் இருபத்தி ஐந்தாவதுனால் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க நீங்கள் தொடர்ந்து இது போன்ற நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கவனிக்க முடியும் இது வந்து வந்து ஒரு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி நினச்சி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ கடமைக்கு பார்க்க வேண்டாம் இருபத்தஞ்சாவது வினா எரிபொருள் எரிய துணை செய்யும் வாயு என்ன எரிபொருள் எரிய துணை செய்யும் வாயு அது நைட்ரஜனா ஹைட்ரஜனா கார்பனா ஆக்சிஜனா டக்குன்னு நீங்கள் ஆன்சர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் டி ஆக்ஸிஜன் என்பது சரியான பதில் குறு இலை எப்பித்தீளிய திசு டேஸ் காணப்படும் எங்கே காணப்படும் குரு குறு இலை எப்பித்தீளிய திசு இது வந்து சுவாச பாதையில் காணப்படுமா உணவு குழலில் காணப்படுமா இணைப்பு திசையில் காணப்படுமா எலும்பில் காணப்படுமா இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா குறுகிலை எப்பித்திலியம் திசு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சுவாச பாதை என்பது நம்ம கரெக்டாக சொல்லலாம் அடுத்தது இருபத்தி ஏழாவது வினா வேர் முட்டு பாக்டீரியா நைட்ரஜனை மண்ணில் நிலைநாட்டி மண் வளத்தை பெருக்குகிறது இதன் பெயர் என்ன ஸோ வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா பேர் என்னன்னு கேட்குறாங்க அதான் ஒரு சுற்றி வளைச்சி கேட்குறாங்க ஆப்ஷன் பாக்டர் அப்படிங்கிற பாக்டீரியாவா அல்லது ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியாவா அல்லது கிளாஸ்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியாவா அல்லது நைட்ரிக் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவா சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் பி ரைசோபியம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இது ஒரு பனை போன்ற ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன சைக்கஸா பைனஸா எபிட்ரினா ஜிங்கோ இல்சா சரியான ஆன்சர் கெஸ் பண்ணிடலாமா இது ஒரு பனை போன்ற ஜிம்னோஸ்போம் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏ சைக்கஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி பறவை மனிதன் ஸோ பறவை மனிதன் யார் அரிஸ்டாட்டிலா தியோப்ராஸ்டா சலீம் அலி அப்படிங்கிறதா அல்லது சார்லஸா எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் சி சலீம் அலி அப்படிங்கிற ஒரு சரியான ஆன்சர் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் இயர் சொல்லிடலாமா நைன்டீன் எயிட்டி ஒன் நைன்டீன் செவன்டி ஃபோர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் என்பது சரியான புதிய புழு நகர்தலுக்கு உடல் தசைகளும் மற்றும் டேஸ் உதவுகிறது அதாவது ஒரு புழு இருக்குது அப்படின்னா அது நகர்தலுக்கு உடல் தசைகளும் பயன்படுது மற்றும் வேறு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் அதுக்கு பயன்படும் என்னது சீட்டாவா பாரஸ்மீசியமாக அல்லது யூக்குலினாவா பிளாஸ்ட் பிளாஜெல்லாவா ஆப்ஷன் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் ஏ சீட்டா அப்படிங்கிறது சரியான பதில் முப்பத்தி ரெண்டாவது வினா நுரையீரல் மார்பு மலக்குடல் பகுதியில் காணப்படும் புற்றுநோய் ஸோ கேன்சர் கேன்சர் வந்து நுரையீரல் மார்பு மலக்குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்க்கு பேர் என்ன சயின்ஸ் நேம் அப்படி கேட்குறாங்க ஆப்ஷன் சார்க்கோமாவா லிம்போமாவா அல்லது கார்சினோமாவா அல்லது இந்த மூணு ஆப்ஷனுக்குள்ளே நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய நுண்ணறைகள் அந்த சின்ன சின்ன அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணறைகளை விரிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் அளவுக்கு விரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது டென்னிஸ் கிரவுண்டுக்குள்ளே நிறைய கார்கள் நம்ம நிறுத்த முடியும் அதனால் ஈஸியாக வச்சுக்கோங்க நுரையரில் இருந்தால் அது கிட்டத்தட்ட அதை விரிச்சோம்னா அந்த நுண்ணறைகளை ஒரு டென்னிஸ் கிரவுண்ட் அளவுக்கு விரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம நிறைய கார்களை நிறுத்தலாம் ஒரு ஷார்ட் கட்டு தான் சரிங்களா ஸோ போட்டு குழப்பிக்காதீங்க அப்போது ஆப்ஷன் சி கார்சினோமா என்பது சரியான பதில் அடுத்த கொஷின் பற்றலாமா ஸோ ஃபைனலாக ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் தான் முடியப்போகுது தைராய்டு சுரக்கும் ஹார்மோன் தைராய்டு வந்து எதை சுரக்குது சுரக்குதுதான் கேள்வி ஈஸ்ட்ரோஜன் அட்ரினல் இன்சுலின் தைராக்சின் ஆன்சர் நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் பிடிச்சிருப்பீங்க ஆப்ஷன் டி தைராக்சின் என்பது சரியான மதி மண்புழு நிமிடத்திற்கு எவ்வளவு வேகத்தில் செல்லும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டராக இல்லை டுவெண்ட்டி சிக்ஸாக டுவெண்ட்டி டூவா டுவெண்ட்டி ஃபோராக இது மோர் தென் எல்லாமே ஓவராலாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால எக்ஸாக்டான புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் ஏ இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் என்பது நம்ம ஆன்சர் கொடுக்கணும் பசுமை மாறா அழகு தாவரம் எபிட்ரா நீட்டம் பைன் அரக்கேரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து சரியான ஆன்சர் முப்பத்தி ஐந்தாவது வினாவுக்கு அரக்கேரியா அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கொட்டைகள் நறுமணம் கொடுக்கும் பாக்டீரியா இது கொட்டைகள் நறுமணம் கொடுக்கும் பாக்டீரியா இது ஸோ எந்த பாக்டீரியா வந்து அந்த ஸ்மெல்லுக்கு அந்த வாசனைக்காக சேர்க்கப்படுகிறது பாசிலஸ் ரமோஸ் பாசிலஸ் மெகாதிரியம் நைட்ரி பையிங் நைட்ரோசோமேனஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ்த் கொஷின் ஆப்ஷன் பாசிலஸ் மெக்ஸ்தீரியம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் இயற்கை வாழையிடத்தில் காணப்படும் வீட்டில் பழக்கப்படுத்தப்படாத மற்றும் வளர்க்கப்படாத உயிரிகள் அதாவது இயற்கை வாழிடங்களில் காணப்படும் அதை வந்து நம்ம வீட்டில் பழக்கப்படாத மற்றும் வளர்க்கப்படாத இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண பண்ண மாட்டோம் அப்படின்னா என்னது அது என்ன உயிரினமாக இருக்கும் டொமெஸ்டிக்காக அல்லது வயல்ட் அனிமலா இதுதான் கேள்வி அப்போ வன உயிரிகள் சாதாரணமான உயிரிகள் வளர்க்கும் உயிரிகள் வளர்க்காத உயிரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஆன்சர் வந்து வயல்ட் அனிமல்ஸ் வன உயிரிகள் தான் அதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பார்த்துடலாமா டயோனாசர் என்ற வார்த்தையின் பொருள் என்ன டைனோசர் நம்ம பார்த்துருப்போம்ல ஜுராசி பார்க் படத்தில் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் நம்ம பூமியில் வாழ்ந்த டைனோசர் வந்து என் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் பயங்கரமான பள்ளி அறக்கத்தனமான பள்ளி அச்சுறுத்தப்பட்ட பள்ளி தீங்கான பள்ளி அப்படின்னா டைனோசர்னால் என்னது பயங்கரமான பள்ளி அப்படின்னு பொருள் பொருந்தாதான் ஒன்றை தேர்ந்தெடு ஆந்தை சிப்பி கடற்பஞ்சுகள் ஹைட்ரா என்ன சொல்லலாம் சிப்பி கடற்பஞ்சு ஹைட்ரா அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது நீர் இல்லையா ஆந்தை மட்டும்தான் டிஃப்ரெண்ட் அப்போ ஆப்ஷன் ஏ ஆந்தை செல்லின் உள் காணப்படும் ஒட்டுமொத்த அமைப்பே டேஷ் என்று அழைக்கப்படுகிறது உள்ளுக்குள்ளே செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னது ஒட்டுமொத்த அமைப்பு என்டையராக ஒரு செல்லு இருக்குது அப்படின்னா அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் பார்ட்டும் என்னென்னு அழைக்கப்படுகிறது புரோட்டோப்ளாசம் உட்கரு லைசோசோம் ரிபோசோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு சரியான ஆன்சர் அப்படின்னா ப்ரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேள்வி தான் ஃபைனலாக வந்துவிட்டோம் ஸோ தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நாற்பத்தி ஒன்றாவது வினாவை பார்த்துலாம் கோள்கை உறுப்பு முதல் முதலில் யாரால் விவரிக்கப்பட்டது யாரால் போர்டரா காமிலோ கால்ஜியா ஹூக்கா சென்னட்டா ஆன்சர் சொல்லிடலாமா காமெலோ கால்ஜி ஆப்ஷன் பி என்பது சரியான ஆன்சர் கேமட்டுகளை தோற்றுவிக்கும் செல் பகுப்பு மைட்டாசிஸ் ஏ மைட்டாசிஸ் மியாசிஸ் ஸோ சரியான ஆன்சர் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் மியாசிஸ் சி ஆப்ஷன் என்பது சரியான பதில் அடுத்தது நாற்பத்தி மூணாவதுனா பொருட்கள் திரவ வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி பொருட்கள் திரவ வடிவில் எடுத்துக்கொள்ளப்படும் நிகழ்ச்சி ஆப்ஷன் நல்லா படித்து பாருங்கள் சரியான ஆன்சர் நம்ம பிக் பண்ணுவோம் ஆப்ஷன் டி பீனோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நாற்பத்தி நாலாவது வீணாக டேஷ் செல்லின் உயிரற்ற பகுதி பொருள் ஆகும் நாலு ஆப்ஷன் நல்லா படித்து பாருங்கள் ஆன்சர் நான் ஃபைனல் டிக் பண்ண போகிறேன் டேஷ் செல்லின் உயிரற்ற பகுதி பொருள் ஆகும் ஆன்சர் பண்ணிடலாமா நான் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் ஆன்சர் என்னவா இருக்கும் ஸோ நாற்பத்தி நாலாவது வினாவுக்கு டிக் பண்ண போகிறேன் ஆப்ஷன் பி வேக்கியூல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் நாற்பத்தி வினா ஒரு அணுவின் உட்கரு என்பது இரண்டு சுற்றுக்களை உடையது ஒன்று புரோட்டான் மற்றொன்று என்ன புரோட்டான் மற்றொன்று எலக்ட்ரானா நியூட்ரானா பாசிட்ரானா புரோட்டானா மற்றொன்று நியூட்ரான் என்பது சரியான ஆன்சர் இரத்த சோகை நோய்க்கான சிகிச்சை இந்த இரத்த சோகை நோய்க்கு பயன்படக்கூடிய ஒரு ரேடியோ கார்பன் சரி இது ஒரு ஒரு மெ மெத்தடு ரத்த சோகைக்கு என்ன காம்பினேஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த ரத்த சோகை சிகிச்சையை நம்ம சரி செய்யலாம் ஆப்ஷன் நாற்பத்தி ஆறுக்கு ரத்த சோகைனால் இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு டிசீஸ் அப்போ இரும்பு ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது சரியான ஆன்சர் பொருள் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயக்கத் தொடங்குகிறது இரண்டு வினாடுகளுக்கு பின்னர் பொருள் அடையும் முடுக்கமானது அதன் இடைப்பெயர்ச்சியைப் போல டேஸ் மடங்கு ஆகும் பொருள் ஒன்று ஓய்வு நிலையிலிருந்து இயங்க தொடங்குகிறது ஒரு பொருள் வந்து சாதாரணமாக நின்றுட்டு இருக்குது திடீர்னு அதை இயங்க தொடங்குகிறது இரண்டு வினாடிகளுக்கு பின்னர் பொருள் அடைய முடுக்குமானது அதன் இடப்பெயர்ச்சியைப் போல டேஸ் மடங்கு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க என்னவா இருக்கும் ஆப்ஷன் யெஸ் பண்ணிட்டீங்களா அரை இரண்டு நான்கு ஆன்சர் வந்து கால் பகுதி என்பது சரியான ஆன்சர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்த மற்றும் நண்பர்களுக்கும் இனி பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ஸோ மறுபடியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய பொது தமிழ் புத்தகம் ஜென்ரல் தமிழ் புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்கிக்கலாம் ஸோ ஃபோன் நம்பர் பாருங்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்சிடியூட் டைப்பில் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிருங்க ஜென்ரல் தமிழ் கூடியறவை வந்து சயின்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து புக்கு ஸ்கூல் புக்கு நியூ புக்கு சரிங்களா நியூ புக்கு வந்து எம்சிக்யூ மெத்தடில் வந்து இன்னும் ஒன்றாரு கொஞ்ச நாள் ஏன்னா லாக் இப்போ லான்ச் பண்ண முடியல பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் லீவு ஸோ அதுக்கு முன்னாடி தமிழை வாங்கி படிச்சுட்டு வாங்க புக்கோட ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குட் லக் தேங்க்யூ